lots of toys, all for the little ones' Christmas joys. Ho, 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 who wouldn't go? Ho, 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 who wouldn't go? Up on the housetop, tick, 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 down through the chimney with its and tick. மச்சி, ஆக்டிவேட் ஆயிடுச்சாடா? ஆயிடுச்சு மச்சான். மச்சி, ஒரு 1000 2000 ஃப்ரீ டாக் டைம் கொடுக்க மாட்டாங்களா? 20 ரூபா சிம்க்கு 2000 ரூபா டாக் டைம் கேப்பியா? சரி சரி. ஏ தீக்ஷி, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது தெரியுமா? டேய், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? பொண்ணுங்க கிளாஸ் கட் அடிச்சுட்டு வருதுன்னா சும்மாவா? 2 மினிட்ஸ் வந்துடுறேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் திரும்ப திரும்ப அதை சொல்லணும் போல இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா சொல்லிடுறா, சொதப்பிடாத. கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட். அவளை பார்த்த உடனே அன்கான்சியஸ் ஆயிடாதரா. கொள்றாளே, இப்படி தாங்க நான் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கும்போது வந்தா. ஆமாம் மச்சி, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன். ஆமாம், நீ கால கான்ஃபிடென்ட் சொல்லிடுறா. எங்க
இன்னைக்கும் போயிட்டாளா? இவ்வளவு முதல் முதல்ல பார்த்ததுல இருந்து இப்படிதாங்க ஓடிட்டு இருக்கேன். நூறாவது நாள்னு போஸ்டர் தான் ஒட்டணும் போல இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் உன்னை பாக்குற ஒவ்வொரு முறையும் நீ 100 மடங்கு அழகாயிட்ட போற. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. போது போதும், வண்டி எடு போலாம். கார்த்தி, அங்க பாரு, எங்க ஊரு எவ்வளவு சின்னதா இருக்கு. அங்க போனாலும் உங்க ஊர் அவ்வளவுதான் தெரியும். உங்க ஊரை பாரு, தெரியவே இல்ல. தீக்ஷி, இங்க பாரு. சிம் கார்டா? எதுக்கு? ஜோடி பேக் சிம். என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் இந்த சிம் வேணாம் கார்த்தி. ஏன்? நீ வேணா வேற வேற சிம் போட்டு பேச. நான் இப்ப வச்சிருக்க சிம்ல இருந்து தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு இந்த நம்பர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செப்டம்பர் 19 என்னோட பர்த்டே. அதனால எங்க அப்பா 19 முடியற நம்பரை என் பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஏய், என்னடி? நீ எதுவும் சொல்லாத. அப்புறம் எங்க அப்பா ஞாபகம் வந்துரும், அப்புறம் நான் அழுதுருவேன். ஏய் தீக்ஷி, எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எங்க அப்பா மாதிரி என்ன பாத்துப்பியா? டேய், என்னடா மச்சான் இப்படி பாக்குற? எல்லா சிம்க்கும் ஒரே ஆஃபர் தான்டா. மாசத்துக்கு 2 சிம் வாங்குறல, இப்போ மட்டும் என்னடா இப்படி பாக்குற? மாப்பிள மாப்பிள, லாஸ்ட் நம்பர் 19 முடியற எந்த சிம் வந்தாலும் எடுத்து விடா. குடு. பர்மனண்டா யூஸ் பண்ற ஏர்டெல் சிம்மே இப்படி அடிக்கடி டெம்பரரி சிம் ஆக்கிடுறேடா. மச்சி, இப்போ எப்படி ஏமாத்துறேன் பாரு. ஹலோ, நாங்கள் வோடஃபோன் கம்பெனிலேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு ஏதாவது போஸ்ட்பெய்ட் சிம் வேணுமா? ம், சொல்கிற கார்த்தி. என்ன புது ஆஃபர் சிம்மா? கண்டுபிடிச்சிட்டா மச்சி. ஆமாம், நான் தான் எப்படி கண்டுபிடிச்சேன்? சிம்பிள், எங்கள் அம்மா, என் ஃப்ரெண்டு காயத்ரி, அப்புறம் உனக்கு. உங்கள் 3 பேர் தவிர இந்த நம்பர் வேறு யாருக்கும் தெரியாது. அதுவும் என்னோட ஃபேவரட் நம்பரை வாங்கி உன்னை தவிர வேறு யார் தான் எனக்கு கால் பண்ண போகிறாங்க? மிமிக்ரி பண்ணி நீ நாள் முழுக்க பேசினாலும் நான் ஏமாற மாட்டேன். ஓகே ஓகே, சரி, சீக்கிரமாக நான் மருதுடி பாலத்துக்கிட்ட வந்துடுறேன். நாங்கள் வந்துடுறேன், சரியா? நானும் வந்துடுறேன். ஓகேடா மச்சான், போகலாமா? ம், போகலாம்டா. பாய்டா. ம், பாய்டா மச்சான். மச்சி, உன் ஃபோனை கொடு. எதுக்குடா? தமிழ் நம்பர் வேணும். வீடியோ பார்க்கறத என் தம்பி ஃபோன் எடுத்துட்டு போயிட்டான். தமிழ் நம்பர் எதுக்குடா? படத்துக்கு போலான் டிக்கெட் வாங்க சொல்லியிருந்தேன் மச்சி. படத்துக்கா மச்சி? நானும் வரேன்டா. வாழ் வந்து கழட்டி விட்ரு, அப்புறம் நான் என்னடா பண்றது? அப்படி என்னடா அவசரம்? பிளான் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தானோ. இவன் கூட வந்ததுக்கு நடந்தே போயிருக்கலாம். ஹாய்.
போலாமா? டேய், ஏன்டா உன் ஃப்ரெண்டை அனுப்பி விட்டுட்ட? எனக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்கலாம்ல. இவ்வளோட ஃப்ரெண்டை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா மாதிரி கேட்குற. டேய், நீ என்ன நினச்சேன்னு புரிஞ்சிருச்சு. உனக்கு என்ன மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஓகே ஓகே. மெல்ல மெல்ல பெண்ணே, நான் கரைகிறேன் குண்டே, அடி உன்னை கண்ட பின்னே விண்ணை தொடுகின்றேன். தாகம் கொண்ட என்னை காதல் கடலில் தள்ளி தாகம் தேர்ந்து இன்பம் காண செய்தாய். என் மூச்சு காற்றாக நீயாகினாய், உன் வாசம் என் ஜீவனானதடி. என் வானம் நீயாக, உன் வார்த்தை நானாக, உன்னுள் என்னை தொலைத்து விட்டேன். உன் பார்வை என் பாதை, உன் வாசம் என்னை சாய்த்து, நீ என்னை தொட்டால் தான் நானாகின்றேன். உன் பார்வை என் பாதை, உன் வாசம் என்னை சாய்த்து, நீ என்னை தொட்டால் தான் நானாகின்றேன். கரைந்தேன் உன்னை வரைந்தேன், நீதா உயிரே, நீதா உயிரே. மெல்ல மெல்ல பெண்ணே, நான் கரைகிறேன் முன்னே, அடி உன்னை கண்ட பின்னே விண்ணை தொடுகின்றேன். தாகம் கொண்ட என்னை காதல் கடலில் தள்ளி தாகம் தேர்ந்து. ஊர் பேர் என்ன? முத்தம்பட்டி. தெரியாத மாதிரி கேக்குற? தெரியும். என்ன பண்ற? ஏதோ கைய புடிச்ச போன போது ஆசைப்படுறேன்னு விட்டேன். ரொம்ப ஓவரா போற. ஊர் பேர் கேட்கும் போதே உஷாரா இருந்திருக்கணும். உனக்கு கை கூட கிடையாது, போட. இந்தா போனா போது, பிடிச்சுக்கோ. உன் கூட கை கோர்த்து செல்லும் நேரம் சொர்க்கம் பெறும் பனிப்பாறை ஆகி நான் சூழ்ந்து கொள்வேன். உன் கூட கை கோர்த்து செல்லும் நேரம் சொர்க்கம் பெறும் பனிப்பாறை ஆகி நான் சூழ்ந்து கொள்வேன். ஏய், இவ்ளோ ஜாலியா சுத்துறோமே, சப்போஸ் நம்ம மேரேஜ்ல ஏதாவது பிரச்சனை வந்து நான் உனக்கு கிடைக்கலனா என்னடா பண்ணுவேன்? சாரிடா, சும்மா பேச்சுக்கு சொன்னடா. பேச்சு கூட அப்படி சொல்லாதடி. நீ இல்லனா நான் நடப்பணும்டி. சாரிடா. மெல்ல மெல்ல பெண்ணே, நான் கரைகிறேன் முன்னே, அடி உன்னை கண்ட பின்னே விண்ணை தொடுகின்றேன். தாகம் கொண்ட என்னை காதல் கடலில் தள்ளி தாகம் தேர்ந்து இன்பம் காண செய்தார். விண்மீன்கள் எங்கேயோ புதைந்து போகும், காற்றோடு கை கோர்த்து உறைந்து கொள்வோம். விரல் பட்ட வார்த்தைகள் செல்லிடை தேடும், வேறென்ன வேண்டும் ஜன்மம் ஒன்னோடு. தீக்ஷி, அன்னைக்கு நீ மீட் பண்ணல. பிரகாஷ். ஹாய். இவனை என்ன மாதிரி அறியர் வச்சிருக்கான்? ஹாய் பிரகாஷ். இவன் பேரு தினேஷ், இந்த கடை இவனோட. ஹாய். ஏ, சிம் பாக்குறியா?
Purnima received the article he sent. He attached some note with that article. In that note, Hey Dikshi, you come here for me. I fear no more. Why? Because you are the best support. Ni enna mo pandra? Ni romba alaga irukadi. Now it's all my thought. Aha, what? Unmaya thandi solran. Nerla vida photo la thandi romba alaga iruka. Yeah, yeah. My nightly dreams ever told this. என்ன போய் சொன்னாலும் அப்படியே நம்பிடுறாளுங்க. அம்பாஸ்டர் லோரனோ என்டரிங் த கேசல். எங்க நீ ஒண்ணு கூட லீவ் மீ. எப்பயும் வாங்கிக்கங்க, திருப்பி மட்டும் கொடுத்துறாதீங்க. யா யா. சரி சரி, உன் ஸ்மார்ட் போனை காலேஜுக்கு ஒரு நாள் கொண்டு வா. காலேஜ்ல கண்டுபிடிச்சா திருப்பி தர மாட்டாங்க. ஏ தீக்ஷை, படிச்சது போதும், படுத்து தூங்குடி. ஏய், அம்மா தூங்க சொல்றாங்க. வெச்சிரவா. ஏய் ஏய், போன்ல பீப் சவுண்ட் கேக்குது, அதுவே கட் ஆயிடும். சுத்தமா பேலன்ஸ் இல்ல. நாளை கால் பண்றேன். ஓகே ஓகே, குட் நைட். அரியர் எக்ஸாமுக்கு படிக்க போனவனுக்கு போன் எதுக்கு? அப்பா, போன்ல தான்ப்பா படிச்சிட்டு இருக்கேன். மச்சி, புது சிம் வேறு அடுத்த வர ஆகும்டா. சிம்மில் வேணாடா, கையில் வர காசு இல்லை. 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் மட்டும் பண்ணிவிடுறியா? எந்த சிம்க்கு? போன வாரம் வாங்கணுமே ஏர்செல், அதில் தான் இன்னும் 1 மாதத்துக்கு ரேட் கட்டு இருக்கு. மச்சி, ரீசார்ஜ் பண்ண பேலன்ஸ் இல்லை, இன்னும் 1 மணி நேரம் பரவாயில்லையா? சரி மச்சான், அரியர் எக்ஸாம் எழுத போகிறேன்னு அம்மா கையில் காசு கூட கொடுக்கல, மறக்காமல் ரீசார்ஜ் பண்ணிடுறா. உங்ககிட்ட பேசுறது கூட கையில் காசு இல்லைடா. அப்பா வர பைக்கை சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. போயிட்டு வரதுக்கே 20 ரூபா தான் இருக்குது பஸ்ஸுக்கு. பிரகாஷ் கூட மதியானம் எதுக்கோ காலேஜ் போகிறேன்னு சொன்னான். நீ வேணா கால் பண்ணி பாரு. மதியம் தானே, நான் பேசிக்கிறேன். மறந்துடாதரா, சரியா? ஓகே மச்சி. சே, படித்தது ஒன்று கூட கேட்கலையே. எல்லா ப்ராப்ளமாகவே கேட்டு வச்சுருக்கானுங்க. இந்த வாட்டியும் போச்சா? பேலன்ஸ் ஆட் ஆகல. சிப்பனை போய் பேலன்ஸ் இருக்க சிம் எல்லாம் போட்டு பேசுறியா? 10 நிமிஷத்துல பாலத்துக்கு வந்துருவேண்டா. எந்த பாலம் தீக்ஷி? ஏய், சே, சிக்னல் இல்லையா? இப்ப பார்த்த சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. சிக்னல் வந்துச்சு. This number is currently switched off. Please. This number is currently switched off. Please try again later. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கா? இவனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கானா? நாமளே இப்போ தேடி பார்ப்போம். எந்த பாலத்துக்கிட்டே இருக்க? ஏன்டி போனை எடுக்க மாட்டேங்குது? இவங்க எங்க வரா? ஏன்டா மச்சான் நடந்து வரா? என்ன டென்ஷனா இருக்க? சிக்னலே கிடைக்கலடா. தீக்ஷி வெயிட் பண்ணிட்டு இருக்கடா பாலத்துக்கிட்ட. எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி கிடைக்கலடா. ஆமா, நீ எங்க இருந்து வர? காலையில் ஃபோன் தண்ணியில் விழுந்துச்சு மச்சான். தொடச்சி காய வச்சுட்டு அந்த கடுப்பில் காலேஜ் கூட போகல. அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் வந்துட்டேன். சரி, வந்து போகலாம் பாலத்துக்கிட்ட தேடி பார்ப்போம்.
ஏ இந்த பழம் தாண்டா. சரி வெயிட் பண்ற, அவ இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ம், சரிடா. தீக்ஷி, தீக்ஷி, என்னடாச்சு? இல்லடா, வண்டி எடுப்பலாம். தீக்ஷி, 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 இல்லையாடா? இங்கே இல்லடா, போலாம். இருமச்சான், இங்க தான் இருப்பா நினைக்கிறேன், பாத்துட்டு வந்துடுற. தீக்ஷி, 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 என்னடாச்சு? தீக்ஷி, தீக்ஷி, ஏய் ஏய், தீக்ஷி, 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 எந்திரி, தீக்ஷி. மச்சான், மச்சான், எழுந்துடா டேய், எழுந்துடுறா டேய், எழுந்துடுறா மச்சான், மச்சான், எழுந்துடுறா டேய். எனக்கு வேற வழி இல்லைடா மச்சி, போலீஸ் வந்தா பிரச்சனையா வந்தா நான் உன்னை இழுத்துட வந்துட்டேன். அதுவும் இல்லாம நேற்று காலிலேருந்து அந்த பொண்ணுக்கு நீ நாலு தடவை கால் பண்ணியிருக்கியா? அந்த சிம் உன்னோட ப்ரூஃப்ல இருக்கிறதா போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? காலையில் ஃபோன் தண்ணியில் விழுந்துச்சு அமைச்சான்.
டேய் துரோகி. டேய் நில்டா. டேய் 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 கால் வலிக்குதுரா, இன்னைக்குன்னு பார்த்தா வண்டியை சர்வீஸ் விடுவேன். டேய் துரோகி. டேய் எனக்கு தெரியும் நீதான் ஏதோ தப்பு பண்ணிருக்க. நான் எதுவும் பண்ணலடா. டேய் நீ நல்லவ இல்லன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா நண்பனுக்கு துரோகி தெரியவே தெரியலடா. சொல்றா, நேத்து ஃபோன் பண்ணப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னப்போ நீ பண்ணவே இல்ல. அது மட்டும் இல்ல, உனக்கு மட்டும் தான் தெரியும் வண்டிய சர்வீஸ் விட்டது. சொல்றா நீ தானே சொல்றா. விரேதுரா சொல்றா சொல்றா. ஒரு நாள் மொபைல் லிஸ்ட் எடுத்துட்டு இருந்தப்போ ஐபோன் காணாம போயிருந்தது. கடைக்கு வந்தவங்க தான் யாராவது எடுத்துருப்பாங்களோன்னு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பார்த்தேன். அப்போ நீ சிம் மிஸ் பண்ணியிருந்ததை பார்த்தேன். ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. ஓஹோ, நாளைக்கு ஏப்ரல் 1ஆ? எங்க அம்மா, என் ஃப்ரெண்ட் காயத்ரி, அப்புறம் உனக்கு. உங்க மூணு பேர் தவிர இந்த நம்பர் வேற யாருக்கும் தெரியாது. அச்சா மாட்டனியா? உனக்கு ரீசார்ஜ் பண்ண விட்டாலும் எப்படி நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி உண்மை தெரியாம கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு நினைச்சேன். அப்புறமா தீக்ஷிதா கால் பண்ண. ஹலோ. ஹாய் தீக்ஷி. ஏய், பழைய நம்பர்லேருந்து தானே கூப்பிட்ற? எதுக்கு மிமிக்கிற பண்ணுற? ஆ ஏய், ஒரு நிமிஷம் அம்மா வராங்க, அப்புறம் பேசலாமா? ஆ ஓகே. ஏய் தீக்ஷி, நம்ம 60 அடி பாலத்துக்கிட்ட 12 மணிக்கு வந்துடு, நானே வந்துடுறேன். அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாது, பைக்கில் வந்து வெயிட் பண்ணு. ஏய் தீக்ஷி, இன்னைக்கு என்னோட பைக்கை சர்வீஸ் விட்டுட்டேன், நடந்து தான் போகணும். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம். இல்ல, இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதனால நீ நடந்தே வா. சரி சரி இரு, அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வரேன். 12 மணி ஆச்சு. தீக்ஷி எங்க இருக்கிற? இப்பதான் பஸ் ஸ்டாப்ல இறங்கி இருக்கேன். எப்படியோ நடந்து வந்து சேர 1/2 மணி நேரம் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற சிம்மெல்லாம் போட்டு பேசுறியா? 10 நிமிஷத்துல பழத்துக்கிட்ட வந்துருவேண்டா. ஹலோ. இந்த சிம்லயும் பேலன்ஸ் காலி ஆயிடுச்சோ? அதுக்குள்ள சிம்ம மாத்திட்டானா? எப்படியும் பெர்மனன்ட் சிம் போடுவேல, அதுக்கு SMS அனுப்புறேன்.
டேய் கால் வலிக்குதுடா, இன்னைக்கு பார்த்தா பைக்க சர்வீஸ் விடுவ. என்ன தனியாரா? அப்போ இன்னும் மச்சா கண்டுபிடிக்கலையா? இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஃபுல் ராணி. ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னா ஆலையை காணோம். தீக்ஷிதா, ஏ வேணா வேணா சொன்ன கேளு, கார்த்திக் தெரிஞ்சா என்ன அவன் தெரியும்ல. வேணா தினேஷ், சொன்ன கேளு தினேஷ், வேண்டாம். ஐயோ, மச்சங்கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்? ஏப்ரல் ஃபுல் ஆகும் நினைச்சேன், ஆனா இப்படி நடக்கும் நினைச்சு பாக்கலடா. என்ன மன்னிச்சிருமாப்ல, நான் தப்பானவன் தான்டா, ஆனா ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ற அளவுக்கு மோசமானவன் இல்லடா. நீ மன்னிச்சிருமாப்ல, நீ வேணாண்டா.